வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கலக்கும் தொழிற்சாலை கழிவுநீர். 25 மேற்பட்ட இடங்களில் தொழிற்சாலை கழிவுகள் காவிரி ஆற்றில் கலக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி ஆற்றில் குளிக்கும் பொதுமக்கள், பயன்படுத்துவர்கள் பாதிப்படைந்துள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகள், இறைச்சி கடை கழிவுகளும் காவிரி ஆற்றில் கலக்கப்படும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் தொழிற்சாலை கழிவுநீரானது கலக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. 25 மேற்பட்ட இடங்களில் தொழிற்சாலை கழிவுகள் காவிரி ஆற்றில் கலப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் குளிக்கும் பொதுமக்களும் பயன்படுத்துபவர்களும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள், இறைச்சி கடை கழிவுகளும் கூட காவிரி ஆற்றில் கலக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் தொழிற்சாலை கழிவு நீர் கலக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் தொழிற்சாலை கழிவு நீரானது கலக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 25 மேற்பட்ட இடங்களில் தொழிற்சாலை கழிவுகள் காவிரி ஆற்றில் கலக்கப்படுகிறது. இதனால் ஆற்றில் குளிக்கும் பொதுமக்களும் ஆற்று நீரை பயன்படுத்துபவர்களும் பாதிப்படைவதாக தெரிவிக்கின்றனர். பிளாஸ்டிக் கழிவுகளும் இறைச்சி கடை கழிவுகளும் கூட காவிரி ஆற்றில் கலக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் தொழிற்சாலை கழிவுநீர் கலப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, விவரம். வணக்கம். அதாவது தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட நாட்டான் கவுண்டன் புதூர், தந்தப்பேட்டை, ஓங்காளியம்மன் கோவில் வீதி, 9 ஜனதா நகர் போன்ற பல்வேறு இடங்களில் சாக்கடை கால்வாய்கள் மூலம் காவிரி ஆற்றில் நேரடியாக கழிவுநீர்கள் கலந்து வருகிறது. தொடர்ந்து இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்டு வரும் நிலையில் கடந்த ஒரு மாத காலங்களாக இந்த நாட்டான் கவுண்டன் புதூர், அக்கரகரம், சந்தப்பேட்டை, பெரியார் நகர், ஜனதா நகர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து வீட்டு உபயோக கழிவுகள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து திறந்து விடப்படும் கழிவுநீர் ஆகியவைகள் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கலந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த காவிரி ஆற்றில் குளிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து தோல் வியாதி, அதே சமயத்தில் படர் தாமரை, தோல் சம்பந்தமான வியாதிகள், ஆண் மற்றும் பெண் மலட்டுத்தன்மை ஆகிய வியாதிகளுக்கு இப்பகுதி பொதுமக்கள் ஆளாகி வருகின்றனர். அதே சமயத்தில் தொடர்ந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தினுடைய விதிமுறைகள்படி காவிரி ஆற்றில் எக்காரணத்து கொண்டும் பிளாஸ்டிக் கழிவுகளோ அல்லது கழிவுநீர், தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட கழிவுநீர்களை காவிரி ஆற்றில் திறந்துவிடக்கூடாது என பலமுறை பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விதிகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் சாய கழிவுநீர்கள் திறந்துவிடப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகத்திற்கு அபராதம் என்பது விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த அபராதத்தினுடைய ஒரு பங்கு தொகையான ரூபாய் 10 லட்சத்தை பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கு அளித்தது ஒரு தகவலாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த பள்ளிப்பாளையம் பகுதியினை பொறுத்தவரை இந்த காவிரி ஆற்று கரையோரம் உள்ள பொதுமக்களுடைய அந்த வீடுகளில் இருந்து திறந்துவிடப்படும் அந்த கழிவுநீர்கள் அனைத்துமே மிகப்பெரிய சாக்கடை கால்வாய்கள் மூலம் நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்து வருவது ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. இது தொடர்பாக பலமுறை இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்களும் அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற பொதுமக்களும் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், அதே சமயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம்
நிலையம் ஆகிய துறைகளுக்கு தொடர்ந்து கடிதங்களும் புகார்களும் அளித்து வந்தனர். ஆனாலும் கூட இதுவரை பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இந்த கழிவுநீர்கள் அனைத்துமே காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுவது தடுக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இதுவரை நடைபெறவில்லை. தொடர்ச்சியாக சுமார் 25 இடத்திற்கு மேற்பட்ட பகுதிகளில் இருந்து அந்த சாக்கடை கால்வாய்கள், அதாவது ஒரு பகுதிகளில் வீடுகள் இருந்தால், சுமார் ஒரு 50 வீடுகள் இருந்தால் அந்த வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவுநீர்கள், அதே சமயத்தில் கழிப்பிடத்தில் திறந்துவிடப்படும் அனைத்து கழிவுநீர்களும் இந்த பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் தான் திறந்துவிடப்படுகிறது. சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றை எடுத்துக்கொண்டால் இந்த காவிரி ஆற்றிலிருந்து நேரடியாக பொதுமக்கள் தங்கள் வீட்டின் குடிநீருக்காக இங்கிருந்து தண்ணீர் எடுத்து செல்வது வழக்கம். ஆனால் தற்போது இந்த ஒரு 3 ஆண்டுகளாக காவிரி ஆற்றில் பொதுமக்கள் குளிப்பதற்காக மிகவும் கடினமாக இருக்கின்ற, ஏனென்று குறிப்பிட்டால் தொடர்ந்து இங்கு குளித்தால் அடுத்த நொடியே அல்லது மறுநாளே அவர்களுக்கான அந்த தோல் வியாதிகள் உண்டாகின்றது. தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனை நாடி செல்கின்றது. அதே சமயத்தில் இங்கு இருக்கின்ற அந்த பொதுமக்களுடைய பலநாள் கோரிக்கையாக தொடர்ந்து இந்த காவிரி ஆற்று நீரைத்தான் இந்த பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த காவிரி ஆற்றினுடைய நீரை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கின்ற சமய சங்கிலி சந்தப்பேட்டையினுடைய அந்த நீரேற்று நிலையத்தில் அந்த காவிரி ஆற்றின் நீரை சுத்தம் செய்து அவர்களுக்கு அந்த குடிநீர் என்பது நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட இதுவரை அந்த கழிவுநீர்கள் தடுத்து நிறுத்தும் வகையில் எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லை. இது சம்பந்தமாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இங்கிருக்கின்ற பொதுமக்கள் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தும் கூடியால் எங்களுக்கு பல வியாதிகள் உண்டாகின்றது. தொடர்ந்து காய்ச்சல், அதாவது இப்போ சமீபத்தில் டெங்கு காய்ச்சல் என்பது தமிழகத்தில் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கின்றது. இந்த விதமாக இங்கு நம் அருகில் கூட இருக்கின்ற பகுதி ஜனதா நகர் பகுதி, இங்கு வந்து அருகில் சுமார் ஒரு 150 மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றது. இந்த வீட்டுகளுடைய கழிவுநீர்கள் அனைத்துமே பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கலந்துவிடப்படுகிறது. இங்கு இருக்கின்ற அந்த கழிவுநீர் கலந்துவிடப்படுகின்றதால் கொசு தொல்லை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும், அதே சமயத்தில் இங்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் மலை போல் குவிந்து கிடக்கின்றது. இதற்கு கூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்கி வரும் நிலையில் தற்போது வரை இந்த சாக்கடை கால்வாய் நீர்கள் அனைத்துமே பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் தினசரி திறந்துவிடப்படுகிறது. அதாவது அதிகாலையில் அதிக அளவிலும், அதே சமயத்தில் மாலை நேரம் 6 மணி முதல் 10 மணி வரை இங்கிருக்கின்ற அந்த ஜனதா நகர் அருகில் இருக்கின்ற 9ஆம் படி பெரிய சாக்கடை கால்வாய் என்று அழைக்கப்படும் அந்த கால்வாயின் மூலம் அதிக அளவிலான அந்த சாக்கடை நீரும் கழிவு நீர் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவு நீர்கள் அனைத்துமே அதிக அளவில் திறந்துவிடப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த கழிவு நீர்களை காரணம் காட்டி அருகில் இருக்கின்ற சாய தொழிற்சாலைகள் இரவு நேரங்களில் சாய தண்ணிகளும் இந்த காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. தொடர்ந்து இந்த கழிவு நீர் சாய தொழிற்சாலை கழிவு நீர், அதே சமயத்தில் கழிப்பிடங்களினுடைய அந்த கழிவு நீர்களை உடனடியாக காவிரி ஆற்றில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். காவிரி ஆற்றை பாதுகாத்து மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து நியூஸ் தமிழ் வாயிலாக இந்த செய்தியை பார்க்கும் அதிகாரிகள் உடனடியாக இந்த காவிரி ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த கழிவு நீரை தடுத்து நிறுத்தி அதற்கான ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக விரைந்து கட்டி முடிக்கப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் அந்த கழிவு நீர் அனைத்துமே அந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் சுழற்சி முறையில் சுத்தம் செய்து மீண்டும் காவிரி ஆற்றிலும் விடலாம், அல்லது அதை குடிநீருக்காகவும் பயன்படுத்தலாம் என்று விதி கூட உள்ளது. அதன்படி உடனடியாக காவிரி ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த கழிவு நீர்களை தடுத்து நிறுத்தி பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றை பாதுகாக்க வேண்டும். மக்களுக்கு ஏதுவாக இந்த காவிரி ஆற்றை பயன்படுத்துவதற்கு நகராட்சி நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதியின் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. கள விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி தங்கமணி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.